அந்தமான்லேருந்து பேசுகிறேன். நான் புதுசாக ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணேன் கலவை ஃபுட்ஸ்லேருந்து, ஹேர் பேக் ப்ளஸ் ஸ்கேல்ப் ரிப்பேர் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் இதை ரெஃபர் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நானும் ட்ரை பண்ண ரொம்ப யோசித்தேன், ஏன்னா எனக்கு மைக்ரைன் இஷ்யூ அண்ட் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தது. சரி ட்ரை பண்ண ரொம்ப பயம், ஆனால் ஹேர் ஃபால் இருந்துட்டு இருந்தது. அதனால் நான் ரெகுலராக ஹேர் ஸ்பா போவேன், மந்த்லி ஒன்ஸ் போயிடுவேன் கண்டிப்பாக. ஸோ அந்த போயிட்டு வர அன்னைக்கெல்லாம் நைட்டு பயங்கர ஹெட்ஏக் இருக்கும், அண்ட் ப்ளஸ் நெக்ஸ்ட் டேலாம் நல்ல கோல்டு இருக்கும். இது மாதிரி தான் ஆனாலும் நமக்கு ஹேரு ரொம்ப அந்த என்ன சொல்கிறது, ஹேர் லாஸ் இருக்கனால ரொம்ப கஷ்டப்பட்டு அதை சகிச்சுக்க வேண்டியதாக இருந்தது. நமக்கு ஸ்பாவும் முக்கியம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை ரெஃபர் பண்ணனால இந்த கலவை ஃபுட்ஸ்லேருந்து இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணேன். என்னால் நம்பவே முடியல, அப்ளை பண்ண அன்றைக்கும் ஹெட்ஏக் இல்லை, நெக்ஸ்ட் டேவும் கோல்டு வரல. 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ ஸ்பா போகிறதே நிறுத்திட்டேன். ஆக்சுவலி எதுக்கு, ஆக்சுவலாக இதில் நம்ம வந்து 1000 ருபீஸ் கொடுத்து பெரிய பேக் வாங்கினாலே எவ்வளவோ டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது ஒரு இதுக்கு போய் 1200-1300 நம்ம ஸ்பெண்ட் பண்ணது இவ்வளோ நாள் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இதில் எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால் எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே இது வரைக்கும் இல்லை. என்னோடய ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணவங்க இது ஒரு 10 இயர்ஸாக ஏதோ இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு இருந்தாங்க ஹெட்ஏக்காக சைனஸ் இஷ்யூஸ்க்கெலாம், அவங்க ட்ரை பண்ணி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னனால தான் நான் இதை ட்ரை பண்ணேன். என் சிஸ்டருக்கு நான் பார்த்ததுலேருந்தே அவளுக்கு அந்த சைனஸ் இஷ்யூஸ் உண்டு, சின்ன வயசுலேருந்தே அவள் ஸ்னீஸ் பண்ணாத டேஸே இருக்காது, ரொம்ப சஃபர் ஆவாள். சரி நாங்கள் ரெண்டு பேருமே தான் ட்ரை பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனாலும் அவளுக்கு அந்த கோல்டு இஷ்யூஸ் எதுவுமே வரவே இல்லை. அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா நான் கூடவே வளர்ந்தது அவளை பார்த்துருக்கேன், அவளுக்கு எப்போவுமே அந்த தும்பிட்டே இருப்பாள், ரன்னிங் நோஸ் இருந்துகிட்டே இருக்கும், இப்போ எதுவுமே இல்லை இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால. சரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஹாய், இது வந்து கலவை ஃபுட்ஸில் ஹேர் ஸ்கேல்ப் ரிப்பேருக்காக வாங்கினது. இதில் வந்து ஆலோவேரா ஜெல்லு, மில்க்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டை, வெறும் ஒயிட் முட்டை அது போட்டிருக்கு. இது நிறைய தடவை நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம், சரி இப்போ ஃபீட்பேக் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை போடுறேன். ஆக்சுவலாக இது நல்லா இருக்கு. முன்னாடிலாம் எனக்கு தலை குளிச்சா ரொம்ப ஹெட்ஏக் வரும், மைக்ரைன் உண்டு, அப்புறம் புதுசாக தான் இந்த சைனஸ் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது. ஆனால் இது போட்டுட்டா அந்த தலைவலியோ அந்த சைனஸ் இஷ்யூஸோ எதுவுமே வர்றதில்லை. சரி நல்ல ஃபீட்பேக் கிடைக்கும் போது அதை சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு நான் வந்து இப்போ சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இதை முதல்ல ஸ்கேல்ப்பில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணும். வெறும் ஸ்கேல்ப் ரிப்பேர் மட்டும் இல்லை, இது வாஷ் பண்ணக்கப்புறம் ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ட்ரை ஹேர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐயோ எப்பவுமே இவ்வளோ ட்ரையாக இருக்கே அப்படின்னு. மோஸ்ட்லி இந்த எண்ணெய் யூஸ் பண்ணி முடிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதனால் அவங்கெல்லாம் இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா போட்டு ஒரு 2 டேஸ் 3 டேஸ் இதை ட்ரை பண்ணால் கொஞ்சம் அப்படி நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும், அண்ட் ஷைனிங்காகவும் இருக்குது. நம்ம ஸ்பாலாம் பண்ணுற ஹேர் ஸ்பாலாம் பண்ணுறதுக்கு நேச்சுரல்ஸ்லாம் நான் 1200-1300 பே பண்ணுவேன். இப்போது இந்த பேக் வந்ததுலேருந்து நான் ஸ்பாலாம் போடுறதில்ல, வீட்லேயே இதையே ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் இல்லை 1.5 ஹவர்ஸ் கூட ஊற வைங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் ஒரு வேலை 45 மினிட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு உடம்பு செட் ஆகுதுன்னு. ஆனால் எல்லாருக்கும் செட் ஆகுது, ஹேர் ஃபாலும் ஸ்டாப் ஆகுது. ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஹேர் ஃபாலும் ரிலீஸ் ஆகிருக்கும். நீங்களும் கலவை ஃபுட்ஸ் ட்ரை பண்ணுங்கள், இந்த ஹேர் ஸ்பா கொடுக்குற காசு நம்ம சேர்த்து வைக்கலாம், வேறு எதுக்காக யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம்.